ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் செப்டம்பர் 2021 எண்கணித பலன்களை விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் நம்ம சொல்கிறது படியே இந்த மாதத்திலையும் நம்ம வந்து 1 to 31 தேதிகளுக்கான பலன்கள் தவிர்த்து உங்களுக்கான ராசியின் அடிப்படையிலையும் இந்த கணிதத்தை எடுத்துக்கிற மாதிரி தான் இந்த பலன்கள் சொல்லப்படுது. போன மாதத்துலலாம் இதே மாதிரி தான் பார்த்துட்டு வரீங்க. இந்த மாதத்துலையும் 1ஆம் எண், 2ஆம் எண், 3ஆம் எண் அப்படிங்கிற தன்மைக்குரிய அந்த ராசியின் அடிப்படையிலான பலன்களாகவும் இது அமைய போகுது. அதை பற்றியும் நான் வந்து அந்தந்த பலன்கள் கொடுப்பதற்கு முன்னாடியே எந்தெந்த ராசிக்காரர்களும் இதை பார்த்து பயன்பெறலாங்கிறத சொல்லிட போகிறேன். இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கான ஒரு முக்கிய டிப்ஸ், அதை பற்றியும் அதில் ஒரு விளக்கம் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு இலவச பொது பலன்களும் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுக்கறதா இருக்கேன். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கான எல்லா வகையான டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கான ஃப்ரீ ஜென்ரல் படிக்ஷனும் வாங்கிக்கோங்க. ராகுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு எந்த ராசியில் உட்கார்ந்திருக்காரோ அந்த ராசியின் அடிப்படையிலேயும் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான பலன்களை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த செப்டம்பர் 2021 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மாதத்தின் துவக்கமே உங்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக தாங்க அமையுது. ஏன்னா இந்த மாதத்தின் துவக்கமே சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தான் துவங்குது. இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான நம்பர் எண்கணித ரீதியாக 6ஆம் எண் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அனுகூலங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தன்மையில தான் விளங்க போகுது. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்க, பழைய விஷயங்களை எதுவும் மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஃபெயிலியர்ஸை மனசில் வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணிடாமல் மட்டும் இருந்துடாதீங்க. உங்களுடைய முயற்சிக்குரிய வெற்றிங்கிறது உறுதியாக இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள் சேர்வது, அவங்க இவ்வளோ நாளாக வந்து ஏதேனும் ஒரு பொருளாதார தடைகளை சந்தித்திருக்கலாம், அவங்களுக்கு வரவேண்டிய பணம் வராமல் இருந்திருக்கலாம், அது எல்லாமே இந்த மாதத்தில் வந்து நிவர்த்தியாகி அவங்களுக்கு நிறைய வந்து வருவாய்ங்கிறது வர ஆரம்பிக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வந்து உங்களுடைய உழைப்புக்கேற்ற அந்த ஒரு ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் உங்களுக்கான ஒரு சம்பள உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுவுமே கூட நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடச்சி நிறைவேறும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் ஒரு சுணக்க நிலை இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்துச்சுன்னா அந்த நிலை மாறி புதிய ஆர்டர்ஸ் கிடைப்பதாகட்டும், இருக்கக்கூடிய யூனிட் வந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட வரும். அது நீங்கள் செய்துக்கலாம். இடம் மாற்றம் நிகழ்ந்தாலும் அது உங்களுக்கு நன்மையாகவே நிகழும். மேற்கொண்டு ஒரு புதிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்க போகுதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க வந்து ஆன்லைனில் அவங்க வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க, பட் இந்த மந்தெல்லாம் வந்து இன்னும் ஃபோக்கஸ்டாக அவங்க படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறதெல்லாம் இயற்கையாகவே உருவாகிருக்குங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. என்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் கிளாஸஸ் டைரெக்டாக ஸ்கூலுக்கு போய் கற்றுக்க முடியுதோ அப்போது வந்து இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறீங்களோ அது அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் ஒரு சில தேதிகள் நான் வழக்கமாக வந்து வார வாரம் பிரித்து சொல்லுவேன், பட் ஆனால் இந்த மாதத்தில் வந்து கிளப்புடாகவே வந்து எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கான நன்மைகள் நடக்க போகுதுங்கிறத சொல்கிறேன். கவனமாக அந்த தேதியை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த தேதியில் அதற்கான முயற்சி எடுங்க, உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கிளிக் ஆகும். இந்த மாதத்தில் உங்களுக்கு 1ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் புதிய விஷயங்கள் துவக்குவதற்கும் சரி பண வருவாய்க்கும் சரி இந்த 2 தேதிகளையும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நிச்சயம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தேதிகளாக இதை அமைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வைப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் இது. இந்த நாட்கள்லாம் வந்து உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன்கள்ங்கிறது கிடைக்கும். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயமும் முயற்சி பண்ணுவோம், ஆனால் அதுக்கான ரிசல்ட் கிடைக்காம மிஸ் ஆகிட்டே இருக்கும். பட் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சியே பண்ணலைனாலும் பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கிறத நம்மளால கண்கூட பார்க்க முடியும். அது போன்ற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த 1ஆம் தேதியும் 10ஆம் தேதியும்.
பணமும் சேரும், புதிய விஷயங்களுக்கான ஒரு வெற்றியும்ங்கிறதும் கிடைக்கும். அதே போல பண வரவை தாண்டி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாட்களாக ஒரு சில நாட்களை நீங்க வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பண வரவுங்கிறது பிரச்சனையா இருக்கும், சிக்கலாக இருக்கும். ஆனா அது கைக்கு வந்து சேர்வதற்கு என்ன முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து பிரார்த்தனையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிரார்த்தனையை முன்வைக்கிறீங்களோ, எந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அதை நீங்க ப்ராப்பரா செய்கிறீங்களோ, அதற்குரிய பதில்ங்கிறது வந்து அது எதுவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, முயற்சிகளாக இருந்தாலும் சரி, அதற்குரிய வெற்றிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே சேரும். அது போன்ற ஒரு நாட்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 25ஆம் தேதி, இந்த தேதிகளில் உங்களுடைய பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. ஏதேனும் ஒரு குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யணும்னு நினச்சிருந்து அது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா, இந்த தேதிகளில் அதை முன்னெடுக்கும் பொழுது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு காலமாக அமையப்போகுது. அதே போல் பிரயாணங்களால் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாட்கள் எது அப்படின்னு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதுன்னு கேட்டிங்கன்னா 16ஆம் தேதி, 25ஆம் தேதி, இந்த 2 தேதிகளில் ஏதேனும் வெளியூருக்கு போய் செய்து முடிக்க வேண்டிய வேலை, வெளியூருக்கு சென்று ஒரு முக்கியமான ஒரு வியாபார விஷயமாக பேசுவதாகட்டும், அல்லது ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த சொத்தை பார்வையிடுவதாகட்டும், இதையெல்லாம் இந்த தேதிகளில் நீங்கள் அமைத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு ஒரு மன மகிழ்வை தருவதோடு இல்லாமல் உங்களுக்கு அடுத்த நிலைக்கான வளர்ச்சிக்கும் அது பேருதவியாக இருக்கக்கூடிய ஒரு இனிமையான விஷயங்களெல்லாம் ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஏன் உங்களுடைய முயற்சிகளை வச்சுக்கணுமா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எல்லா நாள்லையும் தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சில நாட்களில் அதற்கான இயற்கையிலேயே வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது உருவாகி இருந்திருக்கும். அதிலும் குறிப்பாக உங்களுடைய தேதிக்கு இந்த நாட்களில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும், உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இந்த மாதமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க, வளர்ச்சி பெறுங்க. இப்போது நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து உங்களுடைய பிறந்த தேதி அப்புறம் ராசியின் அடிப்படையில் இந்த பலன்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் அப்படின்னு ஒரு நம்பர் வரும், உங்களுடைய பெயர் எண்ணில் வேற ஒரு நம்பர் சம்மந்தப்படும். இது எல்லாத்தையும் அனலைசேஷனுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கும் பொழுது அது 100% பொருந்தும். இப்போ இந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் வழக்கமாக செய்துக்கிட்டு வர ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பது. அதாவது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கு எந்த அளவுக்கு பொருத்தமானதாக உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கு, அந்த பெயர் எண்ணினுடைய தன்மை, இதை பற்றியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். தயவுசெய்து கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் இம்மிடியேட்டாக பார்த்து ரிப்ளை பண்ண முடியாது, மேக்ஸிமம் அது மிஸ் ஆகிடும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா என்னால் இம்மிடியேட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி வைப்பேன். இது வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் நேமுக்கு மட்டுமல்ல, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு நீங்கள் டைப் பண்ணி வைக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸோடைய பார்ட்னர்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நேமுமே அனுப்பிச்சி வைக்கலாம். உங்களுடைய பொது பலன்கள், பிஸ்னஸ் நேம்கான பொது பலன்களும் நான் பதிவு செய்து அனுப்பிச்சி வைப்பேன். அந்த ப்ரெசண்ட் நேமுடைய தன்மைகளை பற்றி எடுத்து சொல்லுவேன், அது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். கூடுதலாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலுடைய தன்மைகளை பற்றியும் உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரிந்து கொண்டதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.